நயன்தாரா சொந்தமாக படம் எடுத்தா அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க, ஒரு புடிசில் எடுக்கிட்ட வந்து நிற்க சொல்கிறாங்க, பார்க்கலாங்க, வரதே கிடையாது. இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்துலேயே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராமல் இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது கோபத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. என் தயாரிப்பாளர்னா ரோட்டில் பெற்று விட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு தயாரிப்புலையும். தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுற்றுறாங்க. இங்கே மட்டும்தான் இப்போ சினிமாவில் வரும்போதே கேரம் உள்ள க்ளீனாக இருக்கான்னு கேட்குறது, ஸ்டார் ஹோட்டலில் ரூம் இருக்காது, நம்ம எதுக்கு வரோம்? பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போகிறேன்னா அப்போ எதுக்கு அங்கே கேர விடும்? இப்போ தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியாக தூங்கலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதமாக யாருமே நிம்மதியாக தூங்கலை. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இன்க்ளூடிங் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க, 100 நாள் போஸ்ட்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் 100 நாள் போஸ்ட் பார்த்துருப்பீங்க, அவங்க கூட தூங்கலை. எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும். அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. பாம்பேலேருந்து ஒரு ஹீரோயினி அவங்கள வந்து டிக்கெட் போட்டவுடனே அவங்க டீமோடு வந்து இந்த படத்தை வாழ்த்தணும்னு சொல்லி சொல்லி இங்கே வந்து சத்யாவுடைய ரிலீஸ் முன்னாடியே வந்து நிற்கும் போது ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்துலேயே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராமல் இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது கோபத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. அவங்க தான் நடித்த படத்துக்கு டைலரில் இல்லைன்னொன்னே அவங்களுடைய ஆதங்கம் அந்த உணர்வு இருக்குது, அதை போட வேண்டியது கடமை. ஆனால் இந்த படத்தில் முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய சரின்னு அவங்களாம் காணாமல் போன ஆர்டிஸ்ட்டு. அப்படி காணாமல் போன ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளோ பெரிய டைரக்டர். ஸோ இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படங்கள் வரும்போது அவங்க 5 நாள் வந்து இங்கே தங்கணும், தங்கி இந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும். அதுதானே ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை. அதே போல் சமுத்தியான ஒரு ஆர்டிஸ்டில் நடிச்சிருக்காங்க. ஃபோன் போட்டு கூப்பிட்டா வந்து நடிச்சிருந்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை பற்றி பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்குன்னு சொல்லும்போது தான் அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் தேரும், இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, அதை ஒரு 100 பேர் பார்ப்பாங்க, அதில் ஒரு 50 பேர் தேட்டருக்கு வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும் ஒரு கண்டென்ட் போய் சேர்றது எப்படி சேருது? அவங்களே அதில் இருக்கிறவங்க வந்து சொல்லும்போது தான் சந்தோஷம். பெரிய டாப்பில் இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க. நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லுவேன், எல்லா டாப்பில் இருக்க ஹீரோங்கெலாம் வந்து நின்று ரஜினி சார்லாம் இப்போ லாஸ்ட் படத்துக்கெலாம் வந்து பேசும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ அப்கம்பிங்கில் வரப்போ ஒரு படத்துக்கு இவங்கெல்லாம் வந்து சமித்தியா அந்த பக்கம் இவங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே வந்து சும்மா நடிக்கலை. ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எதுக்கு வராங்க? பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க. பணம் கொடுக்கலைன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நடிகர் சங்கத்துக்கு. பணம் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன்றீங்க ஒரு தயாரிப்பாளரை. உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து முடிச்சிடறோம், படத்தையும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறோம், அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா யார்கிட்ட கேட்பாங்க தயாரிப்பாளர்? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு, தெளிவான முடிவு. இனிமேல் எந்த நடிகரும் சரி நடிகர்களும் சரி ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ திடமான முடிவுகள்லாம் சங்கத்தில் இல்லை, ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துகிட்ருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, யாருக்குமே தெரியாது. திடமான முடிவு, அந்த படத்தில் நடித்தா வரணும். நம்ம வீட்டு கல்யாணங்க, நம்ம வீட்டு கல்யாணத்தில் நம்மளே வந்து நிற்காமல் வெளியில் இருக்க ஆள் வந்து நிற்பாங்க. சொல்லுங்கள், பாம்பேலேருந்து வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆறுதலாக இருக்கும். ரெண்டு இந்த நடிச்சிருக்க ரெண்டு ஹீரோயினியும் வரலன்னா அப்போ எந்த படத்தில் போய் நடிக்க போகிறீங்க? அப்போ நடிக்காது போயிடலாமே. வேற என்ன, சினிமாவுக்கே வாழ்ந்துட்டுருக்க எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காமல் தவமாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அவங்க வந்து அதில் வந்து சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் நடிக்கணுன்ற எண்ணம், எல்லாருக்கும் மெசேஜ் போடுறீங்க, எல்லோரும் இந்த படத்துக்கு வரணும் வாய்ப்பு வரணும்னு தேடுறீங்க. வாய்ப்பு கொடுத்த பிறப்பட ஷூட்டிங் வரதுக்கு 1000 பிரச்சனை பண்ணுறீங்க. ஷூட்டிங்கில் வந்தால் கேரம் ஒன்று வேணும், இது வேணும், ஸ்டார் ஹோட்டலில் தான் வேணும், நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்தினு வந்து ப்ரொமோஷன் ஆடியோலேருந்து ரிலீஸ் வந்து நிற்க மாட்டீங்க. அப்போ யாருக்கிட்ட சொல்லணும்? உங்களுக்கே அக்கல் இல்லாத சினிமாவில் நீங்கள் எதுக்கு நடிக்க வரீங்க? இப்போது சினிமான்றது ஒரு பொக்கிஷம், கலை கலையாக நேசிச்சு வாங்க. இந்த படத்தில் எதுக்கு சுமந்து ஓடுறாரு? இவ்வளோ படங்கள் போட்டிக்கு முன்னாடி இன்றைக்கி தில்ராஜா வந்து நிற்குதுன்னா அந்த படத்தை பார்க்கும்போது சாங்கில் அவ்வளோ அழகாக இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு திடமான முடிவை தயாரிப்பாளர் சங்கம், எங்கள் அண்ணன் இருக்கார் ராஜண்ணன், அவர் நிறைய விஷயத்த எல்லாத்தையும் பேசுகிறார் ஓப்பனாக. ஒவ்வொரு படத்துக்கு நிற்கிறார், சின்ன படத்துக்கு அவர்னா எதிர்பார்த்தா வந்து நிற்கிறாரு.
அவர் நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், எதுக்கு வர்றாரு? சினிமாவையும் இந்த கலையும் நேசித்து நேசித்து இந்த சினிமா தான் நம்மளுக்கு சோறு போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் இங்கே வந்து நிற்கிறார். வெங்கடாசர் தெரியும், அவர் கொடுக்காத இட்டா எவ்வளோ இட்டு கொடுத்துருக்காரு. அவர் படத்துலேயே நீங்கள் வந்து நிற்க மாட்டீங்கன்னா அப்போ வேறு எந்த படத்தில் நிற்பீங்க? ஒரு புது படத்தினுடைய டைரக்டர் படத்துலலாம் நீங்கள் எப்படி வந்து நிற்பீங்க? தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுற்றுறாங்க. தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமாவில் யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல. அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே முடி தான், ஒரு ஸ்ட்ரைக்கில் ஒரு 100,000 பேர் சாப்பாடு இல்லாமல் அலையுவாங்க சினிமாவில். அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு சினிமாவுக்கு. ஒவ்வொரு தயாரிப்பிலும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் விற்று 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் போனால் கூட பரவாயில்ல, அந்த படம் ரிலீஸ் போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அதில் நடிச்சிருக்க டெக்னீஷியன்லாம் வந்து நிற்கும் போது ஸ்டேஜில் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். நான் விட்டுட்டேன், 2 கோடி 3 கோடி போனால் பரவாயில்ல, என்னுடைய படத்துக்கான ஆறுதலாக அங்கே நிற்கணும்ல. ஒரு 20 நாள் 30 நாள் 40 நாள் கால் ஷீட் நடிக்கிறீங்க, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒருக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு 10 சேனலுக்கு இன்ட்ரி கொடுத்து இந்த படத்தை பற்றி நான் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் போது தானே அது வந்து ஹாப்பியாக இருக்கும். கடவுள் வந்து எல்லாருக்குமே 50 கோடி 1 கோடி 100 கோடி 200 கோடி பிரித்து கொடுக்கல, நடிக்கிறது அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் கொடுக்குது. நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்க, நடித்தா மட்டும் பத்தாது, அதுலேருந்து நிற்கணும், உங்களுடைய கடமை. அது ஒரு 4-5 ஹீரோயினிங்க 4-5 பெரிய நடிகர்கள் இருக்காங்க, அவங்களாம் ஃபங்க்ஷன் வரக்கூடாது. இந்த ஃபார்முலா சில ஆள் இல்லை எடுத்துட்டாங்க இப்போ, ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தமிழ் சினிமாவை ப்ரொடியூசருக்கு நயன்தாரா சொந்தமாக படம் எடுத்து அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க, ஒரு ப்ரொடியூசர் எடுத்துக்கிட்ட வந்து நிற்க சொல்கிறாங்க, பார்க்கலாங்க வரதே கிடையாது. என் தயாரிப்பாளர்னா ரோட்டில் பெற்று விட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு தயாரிப்புலையும். எல்லாத்தையும் விற்றுட்டு படம் எடுக்கிறோம், எல்லாத்தையும் விற்றுட்டு இந்த படத்தில் வராதுன்னு தெரிஞ்சோம். ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு கலைஞனாக சினிமாவை கொண்டு போய் வெளியில் சேர்க்கும் போது மக்கள் மத்தியில் அந்த ஆறுதல் கூட இல்லைன்னா அந்த சினிமா யார் காப்பாற்றுறது? இது ஒரு கூட்டு குடும்பம் சினிமா. அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம இருந்தால் தான் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும். இந்த தில்ராஜா ஒரு அழகான படம், ஒரு மாபெரும் வெற்றி. இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக தம்பிக்கு உருவாக்கணும். அதே போல் எனக்கு உண்மை ஹாப்பியாக இருக்குது. இந்தியிலலாம் வந்து நான் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே வந்து பக்காவாக இருக்கும். ஷூட்டிங் டைம்னால் ஷெட்யூல் போட்டு அங்கே ஸ்பாட்டில் இருப்பாங்க. 4 மணி நேரம்னா வேறு எதை பற்றியும் போய் யோசிக்க மாட்டாங்க, அதை ஸ்கிரிப்டில் தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது அமிதாப் பச்சன் உட்பட அவர் வந்து உட்காந்துட்டாருன்னா ஸ்டேஜில் வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஸ்கிரிப்ட் மட்டும் தான் யோசிப்பார். பெரிய டாப்பில் இருக்குது ஆர்டிஸ்ட்டு, ஹீரோயினி கூட உட்பட. இங்கே மட்டும்தான் இப்போ சினிமாவில் வரும்போதே கேரம் உள்ள க்ளீனாக இருக்கான்னு கேட்குறது, ஸ்டார் ஹோட்டலில் ரூம் இருக்கார். நம்ம எதுக்கு வரோம்? பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போகிறேன்னா அப்போ எதுக்கு அங்கே கேரம் விடுவேன்? அந்த கதைகளுக்கு என்ன தேவை? அதோடு ஒன்றி வீட்டுக்கு போனால் நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம், குளிச்சுட்டு எல்லாருமே தண்ணி தான் தலைமையில் ஒத்து போகிறோம். ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனு கூட சின்ன படத்துக்கு ஆர்டிஸ்ட் வரல, யாருமே வரலன்னா அந்த கதைக்காக சுமந்துக்கிட்டு போகிற ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஹீரோவும் ஒரு டைரக்டர் தான். ஹீரோ வரதே இல்லை சின்ன ப்ராஜெக்ட்லாம். சத்யாவே வந்து அந்த ஃபீல் பண்ணி தன்னை உருவாக்கணுன்னு வந்து நிற்கும் போது வேதனையாக இருக்குது. அவர் பின்னாடி வந்து ஹீரோயினிங் வந்து நிற்கணும் கூட, அவங்க படம் தானே இது. இந்த படம் வெளியே வந்து அவங்களுக்கு 10 ப்ரொடியூசர் தெரியவே தெரியாது, ஏன்னா அவங்களை டார்ச்சர் பண்ணுவோம் தெரியாது. அந்த ப்ரொடியூசருக்கு 10 பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க, 5 லட்சம் 10 லட்சம்னு. இந்த சினிமா தானே உருவாக்குது. இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது எங்கள் அண்ணன் இருக்கார். ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒட்டுமொத்த சினிமா வந்து வலுவான ஒரு திட்டத்தோடு போயிட்டுருக்கு. இது ஒரு மாபெரும் வெற்றி படையாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.